குர்தலை பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துதல் பதினாலாவது அதிகாரம் பதி நாலாவது வசனத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் சபை தரிசிக்கம் தேவ சமூகத்திலே பரிசுத்தான்கள் சபை நாடுவேல் தரிசிக்கம் தேவ சமூகத்திலே அலே லுயா ஆவியில் பாடி மகிழுவம் ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம் ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவோம் கோடா கோடி சோஸ்திரம் ஏறி எடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மகேமீ கிருபாசன தண்ட நேருங்க வாம் திரு ரத்தக் கரத்தில் ஏந்தி நிரபம் கிருபாசன தண்ட திரு ரத்தக் கரத்தில் ஏந்தி நிரபம் அலே லுயா அலே லுயா கண்டின் சாயம் இரக்கமே கர்த்தர் கிருவை என்று முள்ளதே கர்த்தர் கிருவை என்று முள்ளதே கோடா கோடி சோத்ரம் ரஜாதி ரஜன் தேவாதி தேவன் இசு கிறிஸ்து கேமை குருவி பாராவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே அல்லேலு யா அலேலுயா கண்டேன் அல்லேலு யா அலேலுயா அற்புதமான சிஷ்டிகரே அந்த கற்றறிந்தேன் அந்த விஸ்வாசம் கற்றறிந்தேன் கோடா கோடி சோத்ரம் ஏறிப்பம் தேவாதி தேவன் இசு கிறிஸ்து மாகிம கவலை பாடாதீர் யான்றோரை தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர் கவலை பாடாதீர் யான்றோரை தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர் அலே உடுத்துவித்தீர் அலேளு அன்ற என்று தம் அமைத்தீர் அன்ற என்று தம் அமை அதீர் இயேசுவே நாமத்தினாலே ஜிபன் பிதாவே ஆமே கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் பாண்டி டிரைவர் பிரைசலார் நம்ம மரியால் செல்வி டீச்சர் ஜபந்தி அம்மாள் ஜானகி அம்மாள் பிரைசலார் கத்தர் எல்லாரையும் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம பதினாலாவது அதிகாரத்திற்குள்ளே வருகிறோம் பின்பு நான் பார்த்த பொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக தனது சிறுசின் மேல் பொற்கிரீடத்தையும் கையிலே கற்குள்ள அருவாலை உடைய ஒருவரை கண்டேன் உங்களுக்கு ஏற்கனவே ராஜகுமார் பாஸ்டர் பிரைசலார் வெளிப்படுத்துதில் அவர் காம்கிறார் அந்த காண்கிறத குறித்து நம்ம ஒரு வசனம் பார்த்தோம் வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நான் கண்ட யாவற்றையும் கண்டங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இடியோன் இ ஐடிஓன் இஐடிஓன் இவர் காண்கிறார் சரி இப்போ இதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு இந்த பதினாலாவது அதிகாரத்துக்குள்ளே போயிடும் ஏன்னா இது ஒரு புது செக்ஷன் இப்போ பதிமூணாவது வசனத்தில் ஒரு கூட்டத்தார் மறிக்கிறாங்க ரைட் எப்படி மறிக்கிறாங்கன்னா கர்த்தருக்குள் மறிக்கிறார்கள் கர்த்தருக்குள் மறிக்கிறார்கள் அப்படின்னா என்னன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை லா சரியா கிறிஸ்தவ நான் மாறுறது லேஸ் எஸ் அப்பா என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்கையா அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என் பாவத்தை கழுவுங்க இப்படி ஒரு சுத்தர்த்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கிறிஸ்தவரெலாம் மாறிடும் ஆனால் அதுக்கப்புறம் வர வாழ்க்கை தான் கஷ்டமான வாழ்க்கை என் ஜானகி ஒரு அம்மா இருக்காங்க அன்றைக்கி ஒரு நாள் ரைட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கேன் ஒரு நாள் கூட வேலை செய்கிற ஒருத்தர் அவர் பேர் சரவணன் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு சரவணன் இந்த ஜானியம்மாவில் பார்த்து சொல்லியிருக்காரு ஏமா எல்லாம் பைபிளை தூக்கிட்டு விட்டெல்லாம் சண்டை போடலாமா அப்படின்ட்டு அந்த ஜானகம்மாளுக்கு வந்த வருத்தத்தை பார்த்திங்கன்னா ஐயோ இப்படி நீ சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வருத்தப்பட்டாங்க பார்த்தீங்களா அப்போ இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லோரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோருடைய கண்களும் நம்மளை பார்க்கும் நம்ம ஆசைகிற அசைவு பேச்சு எல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டா போதும் இங்கே இவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்ததெல்லாம் மக்கள் கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ ஜானகிமாள் வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு இருக்குது பார்த்தீங்களா ஏய் நான் அப்படி தான் சண்டைப்படுவேன் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் போச்சு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் இன்னும் அண்டோரோட கிட்ட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை லேசான வாழ்க்கை கிடையாது அதுக்கு அதனால தான் இந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பதினாலாவது வசனத்துக்குள்ள வரும் இது முதல் பாக்கியவாங்கள் என்று எழுது இப்போ இவர்கள் மறிக்கும் பொழுது தே டை வித் அ ப்ராமிஸ் டை வித் ப்ராமிஸ் டை மறிக்கிறாங்க ஆனால் சும்மா மறிக்கலை வித் அ ப்ராமிஸ் பிஆர் ப்ராமிஸ் அப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன போ எப்படி மறிக்க போகிறாங்கன்னா கிறிஸ்துக்கள் மறிக்கிறாங்க ஆனால் மறிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுனான்னா கிரிகைகள் அவர்களோடு கூட போகும் அது நம்ம நான் பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த இது ஏற்கனவே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது நம்ம பார்க்குறோம் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்கள் பத்து நான்கு அவ்வேலு இடிகளும் தங்கள் சத்தங்களை முளைக்கின பொழுது தாங்கள் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்பொழுதுங்களா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் இப்போ இது பரலோகத்தில் இருக்காங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது அந்த சத்தம் தான் என்ன சொல்லுது இலைப்பாரா போகிறார்கள் கவி சிஸ்டர் வாணி பாப்பா பிரைஸ்லார் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னிரெண்டு பத்து அப்பொழுது வாரத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி பெரிய சத்தம் அப்படின்னா என்னதுன்னா இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரிவன் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்கணும் பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இல்லாமலும் பெரும் வெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கங்களைப் போல ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அப்போ யோவானுக்கு இந்த சத்தங்கள் புதுசு கிடையாது பழகிட்டார் ஏன்னா அங்கே வந்தது ரைட் இனிமேல் வாரும் சரியா வாசிப்பமா பின்பு பரலோத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்கள் மறிக்கிறவர்கள் இது இது முதல் வாக்கியவான்கள் இது முதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று நம்ம வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே போதே அன்றோடைய வருகை வருது நம்மளை கொண்டு போய் இது முதல் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் மறிக்கிறோம் மறித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் பரவத்துக்கு கொண்டு போய் ரெண்டு வகையான காரியத்தை நம்ம பார்க்குறோம் இதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எழுத சொல்லுகிறார் ரைட் தான் நான் செய்தி ஒன்று கேட்டுட்டேன் முதல் முதல்ல எழுதப்பட்ட மொழி எது அப்படின்னா எபிரேய மொழி நல்லா கேட்கணும் இதெல்லாம் கிரேக்க மொழி முதல் முதல் எழுதப்பட்டது எபிரேய மொழி எழுதினது யார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு சதவீதம் மோசே அப்படின்னு சொல்லுவீங்க நோ முதல் முதல் எபிரேய மொழியை எழுதினது ஆண்டவர் எழுதினாருங்க டை ப்ராமிஸ் வெரி குட் ராஜகுமார் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்காரு நல்லா எழுதி பார்த்து நல்லா நான் சுவாதிக்கிறேன் ரைட்டு அப்போ முதல் முதல் எபிரேய மொழியை எழுதுனது ஃபாதர் காட் பிதா தான் எழுதினார் அவர் பத்து கட்டளை ரெண்டு கற்பலைகளில் எழுதுகிறார் ஒரு பக்கம் ஆறு இன்னொரு பக்கம் ஆறு எழுதி கொடுக்குறாரு அந்த கற்பலைகளை அவர் கீழே வர்றாரு ஃபாதர் காட் பிதா எழுதின கற்பனையை கல்ல உடச்சிட்டார் உடச்சனால திரும்ப அவர் எழுத வைக்கிறார் ஸோ அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த எபிரேய மொழி பரலோக மொழி அதை எழுதுனது தாவீத் தாவித் எழுதினாருங்களா முதல் முத தாவீத் ராஜா ரைட் நல்லா கேட்டுக்கோங்க எப்படிய மொழி எழுதுனது பிதா எழுதினார் சரி இங்கே எழுதுறது எழுதினா இதெல்லாம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுறது நல்லா நீங்கள் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் வாசிப்போம் வெளிப்படுத்துதல் முதலாவது அதிகாரம் பத்தொன்போது வருஷம் தான் வாசிப்பேன் வெளி எழுதுறதை குறித்து நம்ம ரைட்டிங் ரைட்டை பற்றி அதை பார்க்குறோம் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளும் இனியக்கு பின் சமயங்களும் எழுது ஆவியானவர் எழுத சொல்கிறார் ஏன் எழுத சொல்கிறார் அப்படின்னா பின் வரும் சந்ததிகள் புரிந்து கொண்டிருக்கு இந்த எழுதுறது குறித்து ஒரு அருமையான ஆழமான ஒரு வசனத்தை நான் உங்களை காட்ட போகிறேன் எப்பவுமே சில வசனங்களெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியாத வசனங்கள் டை வித் அ ப்ராமிஸ் ரைட் டீச்சர் நல்லா போட்டிருக்கீங்க யோபு எடுத்துக்கலாம் யோபுக்கு என்ன எழுத ஒரு வாஞ்சை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிப்பமா யோபுக்கு என்ன எழுத வாஞ்சை யோபு பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வாசம் இருபத்தஞ்சாவது வருஷம் யோபு பத்தொம்பது இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்றால் நாலேஜ் புரியுதாங்க நாலேஜ் என்னது இப்போ ராஜகுமார் இருக்கார் எங்கள் கூட இருந்தார் இப்போ ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறாரு கொடுத்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அவரை உயர்த்துறார் இது மக்கள் முன்னாடி ஆண்டவர் உயர்த்துறது ஆனால் இங்கே என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் என்ன நாலேஜ்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மீட்பர் என்றால் யார் ஆண்டவராக ஏசுக்கிறோம் சந்தேகமில்லை ரத்தத்தை சிந்தி மீட்கிறார் பிதாவாகிய தேவன் கிடையாது பரிசுத்தாவினர் கிடையாது உயிரோடு இருக்கிறார் என்று இப்ப யோபு இதை எழுதும்போது இயேசு கிறிஸ்து வரவே இல்லை ஆனால் தீர்க்க தர்சனமாக சொல்கிறார் நான் அறிந்திருக்கிறேன் இருபத்தி ஆசனம் இந்த என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் பார்த்தீங்களா மீட்பர் இப்ப என்னதான் மாறிட்டார் தேவன் அதான் அங்கே திருத்துவங்கிறது அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சினாலே என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் போகிறது நான் என் தோல் முதலான அழுகி போன பின்பு தோல் அழுகின பிறகு எப்படி இங்கே பார்க்க முடியும் கண்ணாடி போட்டால் தான் தெரியுது ஒரு சிலருக்கு கண்ணாடி போடாமலே பார்க்கறதுக்காண்ட ஒரு கிருவை கொடுக்கலாம் அது வேறு ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க இது உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவுடைய ரெண்டாவது வருகையை நான் பார்ப்பேன்னு சொல்லி மறிக்கத்த பிறகு எப்படி நம்ம அங்கே பார்க்குறோமோ கிரு கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் மாதிரி யோபு கர்த்தருக்குள் மறிக்கிறார் மறிச்சதுக்கப்புறம் அவர் என்னத செய் செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக இருபத்தி மூணு நான் இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையில் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அங்கே யோவான ஆண்டவர் எழுத சொல்லுகிறார் இங்கே இவருக்கு எழுத ஆசை அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு ஒரு புஸ்தகம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் நான் நோட்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தில் ஆனால் இந்த நோட்ஸ் எல்லாமே பேப்பர் ஒரு கரையாக வந்து அரிச்சு விட்ருவோம் ஆனால் அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா வார்த்தைகள் சொல்லப்படு அவைகள் இருபத்தி வாசிகள் அல்லது என்றென்றைக்கும் நெல் நிலைத்திருக்க அவைகள் கருங்கல்லின் மேலே ஒளிவெட்டாக ஈயெழுத்துக்களாக பதித்தார் நல்லாயிருக்கும் இப்போ பேப்பர்லாம் போயிருப்பா கல்லை கொண்டா அடி அடித்து ஈய தவைச்சு பூசிடு இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது அந்த நிச்சயம் என்னதுன்னா இரண்டாம் அருகே அவர் கர்த்தருக்கள் மறிக்கிற ஒரு அனுபவம் அதனால் தான் எழுத சொல்கிறார் வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் முதலாவது ஏபிஎஸ் சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இதே காரியம் வரிசையாக வரிசையாக ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எழுத சொல்கிறார் ஏன் எழுத சொல்கிறன்னா அது நம்முடைய கருத்துக்கு வர வேண்டியிருக்கு எட்டாவது வசனத்தில் சிமர்னா சபைக்கு பன்னிரெண்டாவது வசனத்தில் பெர்கமு சபைக்கு ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவசனம் தியத்ரா சபைக்கு மூணாவது அதிகாரம் முதலாவசனம் சாரதே சபைக்கு அடுத்து ஏழாவது வசனம் மூணு ஏழு பிலதில்பியா சபைக்கு மூணாவது அதிகாரம் பதினாலு வசனம் லவதீகா சபைக்கு எழுதணும் இதெல்லாம் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறனால நான் திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கலை பத்தொம்போதாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் தான் வாசிக்கணும் வெளிப்படுத்துதல் பத்தொம்போது ஒன்பது பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்கொட்டையாண்ட கல்யாணம் இருந்து கலைக்கப்பட்டதில் என்று எழுது என்று எழுது ஏன் எழுது நம்ம கைக்கு வரணும் நம்ம அதை வாசிக்கணும் நம்ம அதன்படி வாழணும் ரைட் பனிரெண்டாவது சாரி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆயுதாவது இருபத்தி ஓராவது அதிகாரம் என்ன எழுத சொன்னார் வாசனம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்பு அவர் இந்த வாசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவைகளை எழுது என்றார் ரைட் எழுது என்றார் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் எழுதாத அப்படிங்கிறார் அது என்னன்னா நீங்கள் எனக்கு சொல்லணும் சரியாங்க ஒரு கொஸ்டின் அந்த செல்வி டீச்சர்லாம் அப்படி வேதா நான் என்னுடைய டீச்சர் கரைச்சி குடிக்கிற ஒரு டீச்சர் அது உங்களுக்கு நான் கடைசியில் யாரும் ஆன்சர் பண்ணலைன்னா போடுவேன் இல்லை நான் நாளைக்கு தேடி கண்டுபிடிங்க சரியா ஒன்றே ஒன்று மட்டும் எழுதாதன்னு ஆண்டர் சொல்கிறார் சமி சிஸ்டர் ராணி ப்ரைஸ் சரி பதிமூணாவது வசனத்துக்குள்ளே வருகிறோம் ரெண்டாவது அது பதிமூணாவது வசனத்தில் பார்ப்போமா பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கிறிஸ்து அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவர்கள் எழுது அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறிக்கப் போகிறார்கள் இவர்கள் யார் உபத்ரவ காலத்தில் வருகிற பரிசுத்தவான்கள் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் எழுதிக்கோங்க டைட் இன் த லார்ட் டிஐட் இன் த லார்ட் புதிய ஏற்பாட்டில் வந்து கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் எப்படி சரியில்லாம் வாசிக்கலாம் அங்கே பழைய ஏற்பாட்டில் டைட் இன் த லார்ட் இந்த மரணத்தை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் சங்கீதம் நூற்றி பதினாறு ஒன் ஒன் சிக்ஸ் நூற்றி பதினாறு பதினஞ்சாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் ஆலயத்தில் ஒரு அசிஸ்டண்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் டயட் இந்த பாப்பா அழகா போட்டோம்னா அவர் ரொம்ப அருமையான பாஸ்டர் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாஸ்டர் எப்போ செய்தி கொடுத்தாலும் ஒரு நாலு பாயிண்ட்டோடு வருவார் சும்மா கதையெல்லாம் பேச மாட்டார் அழகாக பாயிண்ட் நம்பர் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லிட்டு முடிச்சுடுவார் அவருக்கு ஒரு குட்டி பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் என்னுடைய மனைவி தான் டெலிவரி பார்த்தாங்க அவருக்கு ஒரு நாள் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு இசிஜி எல்லாம் ரொம்ப பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருச்சு அவர் ம விருதுநகர் ஜிஹெச்சுக்கு போனார் அங்கே உள்ள டாக்டர் பார்த்துட்டு ஏன் அவங்களுக்கு ஒரு சிவியர் பிளாக் இருக்கும் நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கொடணும் அப்படின்னாங்க மதுரையில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் போனார் வெளியே வராரு மறித்தவராக வெளியில் வர்றார் நல்லா சீரணிக்க முடியாத அது ஒரு சம்பவம் அருமையான பாஸ்டர் ரெண்டு குட்டி பிள்ளைங்களுக்கு ரெண்டு குட்டி பிள்ளைகள் நான் ரஷிக்கப்பட்ட புதுசில் ஆனால் ஆண்டவர் அருமையாக அந்த குடும்பத்தை வளர்த்தார் அந்த அம்மா அருப்புக்கோட்டையில் ஹெட் மிஸ்ஸஸ்ஸாக வெலை பார்க்க இன்னைக்கு இருக்காங்க அவங்க அப்போ அவங்களுக்கு மகளுக்கு கல்யாணம் அருப்புக்கோட்டையில் நான் என் மனைவியெல்லாம் போனோம் பெரிய ஃபேமிலியிலேருந்து ஒரு அழுமையான கணவன் அந்த குடும்பத்துக்கு வந்தார் எதுக்காகனா ஒரு கூட்டத்தாரை அண்டர் அனுமதிக்கிறார் அதனால தான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது ஏன் அருமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோபு ஐந்து இருபத்தி ஆறு யோபு ஐந்து இருபத்தி ஆறு தானியங்கள் ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேருகிறது போல் முதிர் வயதிலே கல்லறிலே சேரு ஏற்ற வயதுலேயே முதிர் பயிர் முதிர்ந்துச்சுன்னு அனுசனும் எங்கே வரணும் கல்லறது அம்பாரத்துக்கு கோடவுனுக்கு வந்துச்சாரு எங்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படியே முதிர்ந்துக்கிட்டே வருது எப்போ அழைப்போம்னா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் ரைட் அது ஒரு குற்றத்தான் நாங்கள்லாம் அவளோட இருக்கிறோம் அப்போ எழுத சொல்லுகிறார் எதை எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் நாளைக்கு அந்த ஆன்சர் நீங்கள் போடணும் ஒருதில் மட்டும் எழுதாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர் மோசி யோவானுக்கு மறிக்கிறவர்கள் இது முதல் மறிக்கிறவர்கள் பாக்கியம் இல்லை முதல் முறையாக மறித்த ஒரு நபரை இருந்து கட்டப்போ வெளிப்படுத்துதல் நீங்கள் உடனே ஸ்தேவான்னு நினச்சிக்கூடக்கூடாது ரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்துதல் பதிமூணு அவசரம் வெளிப்படுத்துதல் ரெண்டு பதிமூன்று உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிறதிலே நீ குடியிருப்பதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்தியப்பா என்பன் கொல்லப்பட்ட நாட்களை அந்தியப்பா தான் முதல் முதலாக டயட்இந்த லார்ட் வெளிப்படுத்துதில்லை உபத்திரவ காலத்தில் நல்லா கேட்டுக்கோங்க இது ஒரு அனுபவங்க நிச்சயத்தோடு அவங்க மறைக்கிறாங்க தே டை வித் அ ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ் அவங்களுக்கு கிடைக்குது சொல்லுங்கள் இழைப்பாருவோம் இலைப்பாரும் பொழுது எங்களுடைய கிரிகைகள் எங்கே போகும் வரும் இங்கே இவருடைய அந்தியோப்பாங்கிறவரை நீங்கள் பைபிளில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது இங்கே ஒரு வருடத்துலாம் பார்க்கலாம் இவர் யார டீட்டெயில்ஸ் தெரியல ஆனால் இவர் தான் முதல் முதலாக டைட் இன் த லாட் அதுக்கு என்ன பதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களோட கிருவிகள் அவர்களோட கூட போகும் ஆவியானவர் ஆம் என்று திருவளம் பாற்றினார் ஆம்ங்கிற ஒரு தமிழ் இதுக்கு இங்கிலீஷில் எஸ் எஸ் உங்களுக்கு தெரியாத படம்னா கிரேக்க வார்த்தை நே என் ஏஐஐ என் ஏஐ யாராவது கேட்டான்னா நே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆம் எஸ் மொழி தெரியாதவங்கள்ட்ட போய் சொல்லிடாதீங்க உங்களுக்கு ஆடிதான் கிடைக்கும் ஆனால் இங்கே கிரேக்க கிரேக்க வார்த்தை என் ஏஐஐ இது ஒரு கிரேக்க வார்த்தை இதுக்கு ரெண்டு காரணம் பார்க்க போகிறோம் ஏன் ரெண்டு காரணம் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தே மஸ்ட் ரெஸ்ட் ஃப்ரம் தர் லேபர் லேபர் ஆனோருக்காக வைராக்கியமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது ரெஸ்ட் ஒரு தடவை ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் அவங்க ஆப்ரிக்காவில் ஊழியம் செய்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்களை அனுப்புனவங்க சொன்னாங்க நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஊழியத்தை நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க நாங்கள் அடுத்து வேறு ஆளுகளை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பல வருஷமாக அங்கேருந்து பல பாடகளை அனுபவிச்சுட்டு வர்றாங்க ஆனால் அதே ஷிப்பில் ஒரு கவர்னர் அந்த ஏரியா கவர்னர் அங்கே போய் ஆஃப்ரிக்காவில் ஹண்டிங் வேட்டையாடிட்டு நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மிருகத்தெல்லாம் அங்கேருந்து கொண்ட முடியாது ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வருந்து இறங்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மாலை மரியாதை கொட்டு வேட்டு போட்டு அந்த கவர்னரை ரிசீவ் பண்ணுறாங்க இவங்களே ஏ தள்ளு ஏ கலவா ஓரமான இல்லை ஓரமான இல்லை கவர்னர் வர்றாரு நீ வழியில் நிற்கிறேன்ட்டு ரெண்டவரும் இருதயமே உடஞ்சிடுச்சு அவர் ஒரு சின்ன ஹோட்டலில் அவர் கையில் அவ்வளோதான் காசு இருந்துச்சு தங்கி இருக்கிறார் அடுத்து நூறு பஸ் எடுத்தா அவர் கிராமத்துக்கு போகணும் அண்டவர்ட ஜோம் பண்ணுறார் ஆண்டவரே எஸ் நே என் ஏ ஆய் வெரி குட் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கியா ஆண்டாட்ட அள்ள அழுது ஜோ பண்ணுறாரு எஸ் நான் நான் பட்ட பாடுகள் எல்லாம் நீங்கள் யாருமே எங்களை ரிசீவ் பண்ணவே வரல ஆனால் ஹண்டிங் பண்ணாரான் அவரை பார்த்தா கூட்டம் 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 இப்படி ஒரு கூட்டம் இருக்குது எங்களை யாராவது ஒருத்தராவது எங்களை ரிசீவ் பண்ணாங்களான்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இந்த வசந்த காமிக்கிறாராம் இப்போ பரலாம் பரவாயில் பார்த்தியா அன்றைக்கி நான் வந்து என்ன சேவனே ரிசீவ் பண்ணுவேன் ஆனால் இவரை ரிசீவ் பண்ண நரகத்தில் அந்த சாத்தான் இருக்கான் உனக்கு தெரியுமா இனிமே என்னைக்கு மறிக்க என்றைக்கி எனக்கு தெரியும் ஆனால் அங்கே வருவான் அன்னைக்கு அன்னைக்கு எல்லாமே தலைகளாக மாறிடும் அப்படின்னு சொன்னாரான் கிரியிகள் பரலோகத்துக்கு அவர்களோடு கூட போகும் லேபர் ஆண்டவருக்காக என்னெல்லாம் நீங்கள் வைராக்கியமாக செய்தீர்களோ அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் மறக்கவே மாட்டார் சரி இப்போ இந்த ஒரு கிரேக்க வார்த்தை சொன்னேன் லேபர் கே ஓ பிஓஎஸ் கோப்போஸ் கே ஓ பிஓஎஸ் கொப்போஸ் அப்படின்னா ஹார்ட் டிஃபிகல்ட் டாயில் லேபர் ஹார்ட் டிஃபிகல்ட் டாயில் அப்படின்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையிலலாம் அன்றை வேறு ஒரு பாதையில் கொண்டு போகிறாரு வெளிப்படுத்துதல் பத்தாவது அதிகாரம் நாலாவது சொன்ன அம்மா போட்டிருக்காங்க பாப்போம்மா ரைட் கத்தன் நல்லவர் ஜெவத்தியமாக கரெக்டான பதில் போட்டாங்க வெளிப்படுத்துதல் பத்து நான்கு கத்திரமில் ஆசீர்வாதிப்பாங்கம்மா நீங்கள் அப்படியே ரசித்து ருசித்து இந்த பைபிளை வாசி அதனால தான் கரெக்டாக ஆன்சர் போட்டிங்க சரி இது ஒரு டாயில் அதாவது அன்பின் நிமித்தம் செய்கிற பாடுகள் இது ஆண்டவருக்காக இவர்கள் செய்த உழைப்புகள் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் அதை விட்டுற மாட்டார் சரியா ஏழாவது அதிகாரம் பதினாலாவது சொந்த வாசிப்போம் ஏழு பதினாலு ஹார்டு டாயில் எப்படி அவங்க வந்தாங்கன்னு அவங்களுக்கு காற்று அதற்கு நான் ஆண்டவரே அது உமைக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்கொட்டையாண்ட ரத்தத்திலே தொய்த்து வெளுத்தவர்கள் இப்படிப்பட்ட பாடுகளோடு வர்றவங்களைத்தான் மறிக்கிறாங்க மறிக்கும் பொழுது தே டை வித் அ ப்ராமிஸ் பதினாலாவது அதிகாரம் பதினோராவது சமத்தில் ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன் பதினான்கு பதினொன்று அவர்களுக்கு இழைப்பார்தல் இராது பார்த்தீங்களா எப்போவுமே பைபிள் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன் ஒரு கூட்டம் இழைப்பாரும் அந்த இலைப்பாருகிற கூட்டம் இலை மறிக்கும் பொழுது அவங்க தே டை வித் அ ப்ராமிஸ் அப்போ அவர்களுடைய கிரிகைகள் என்ன செய்யும்னா பரலோகத்துக்கு போதும் அந்த பரலோகத்துக்கு போது அந்த அது என்னன்றதை அவங்களுக்கு நான் காட்டுறேன் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எபிரேயர் ஆறு பத்து ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்த வாண்களுக்கு உங்கள் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதியாளவர் அல்ல நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவருக்கு செய்திங்களோ அதெல்லாம் என்ன செய்து பரலோகத்துக்கு போய்கிட்டே இருக்கு இது குறித்து ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார் வாசிப்பமா மத்தேயும் மத்திய பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் மத்தியும் பத்து நாற்பத்தி ரெண்டு சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகமாட்டான் என்று மெய்யாகவே வையணும் இந்த இங்கிலீஷ் வேப்பில் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது கோல்டு வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கு கோல்டு வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குளிர்நேராக இருக்குது சரியாங்க உளுந்த நேரம் எல்லாம் எல்லாம் பனி உளுந்துட்டுருக்கு யாராவது உங்கள் வீட்டுக்கு தண்ணி கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஒரு கப் தண்ணியை சூடாக்கி கொடுத்தா நல்லா இருக்குமா குளுந்த தண்ணியை கொடுத்தா நல்லா இருக்குமா இங்கே சூடாக்கி வெது வெதில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக கொடுத்துட்டு தோத்திரம் கூட்ட போயிடுவாங்க ஆனால் இங்கே சொல்கிறாரு அந்த கஷ்டம் கூட பண்ணாதப்பா நீ அப்படியே கூடு ஆனால் அவன் யாராக இருக்கணும் என் நாமத்து நிமித்தம் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தன் வர்றவங்களுக்கு ஒரு கப் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அந்த அடையாம கணக்கு வைத்திருக்கிறார் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு திமித்தியும் நான்கு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இவ்வளவு இருந்து மறிக்கணும் கொஞ்சாங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னானா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நான் உங்களுக்கு முதலியே சொன்னேன் என்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்களோ ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு இந்த போராட்டம் எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் சாத்தானு உங்களை பிடிச்சி எழுத்துக்கிட்டே இருப்பான் இந்த பக்கம் ஆல்ரெடி அன்பு எழுத்துக்கிட்டே இருக்கும் விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் காத்துக்கொள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம் அவர்கள் கிடைக்கும் ஒன்று குருந்தியர் மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது ஒன்று குருந்தியர் மூன்று பனிரெண்டு இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு வசனம் போடப்பட்ட ஆசீர்வாதமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஆசீர்வாதத்தை கூட ஒருவன் ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கொல் இங்கே தம்பி எபனேசர் பிரைசலார் இங்கே ரெண்டு காரியத்தை ரெண்டு குரூப்பை பார்க்குறோம் ஒரு மூன்று மூன்றாக ஆவியான பிரித்து வச்சுருப்பார் ஒரு மூன்று அக்னி வந்து அழியாது இன்னொரு மூணு இருக்குது அக்னி வந்து அழிஞ்சு போயிடும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த ஊழியத்தை இங்கே ஆண்ட செய்கிறார் புரியுதுங்களா ஒருவன் அந்த ஆஸ்திரி மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் இந்த மூன்றும் அக்னி இது வழியாக போனான்னா தம்பி ஆரோக்கியராஜ் படைசலர் அக்னி அது வழியாக போனான்னா அது அழியாது எது அழியாது பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் ஆனால் இந்த மூன்று அழிஞ்சு போயிடும் மரம் புல் வைக்கல் இந்த மூன்று இன்னொரு பக்கம் இந்த மூணு மேலே அக்னி வந்தான புஷ் போயிடும் அவனுடைய வேலைப்பாடு வெளியரங்கமாக நாளானது அதை விளங்க பண்ணும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு அந்த நாள் என்னன்றதை எங்கள் அப்படியே கையில் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இந்த வசனத்தை காமிச்சேன் அது என்ன நாள் அப்படின்னு சொல்லி ரெண் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த நாள் தான் ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்க நாம் எல்லாரும் கிறிஸ்தவ சியாஸ் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்படணும் அன்றைக்கி வெளிப்படும் பொழுது ஆவியானவர் அப்படி புஷ்ஷனம் கொண்டு போவார் நம்மளுடைய கிரியைகள் இன்றைக்கி வர நான் செய்த ஊழியம் நீங்கள் செய்த ஊழியத்தை பதிமூணு ஒன்று குழந்தையர் மூன்று பதிமூன்று எத்தன்மை உள்ளது என்று அக்னி பரிசுதிக்கும் பரிசுத்த ஆவியானவர் அக்னி நான் அப்படியே நிற்பேன் அப்படியே சிக்காசு முன்னாடி அப்படியே சொர்ற ஒரு ஸ்கேனிங் மாதிரி வரும் என்னுடைய டீச்சிங் நான் செய்த ஊழியம் எல்லாம் வரும் அது அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனும் ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் ஆகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் இது என்னங்க அது ஒரு சிக்கலான வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது அவன் கிரியையெல்லாம் மோசமாக இருக்குது விருதுநகரில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு ஆலயம் வச்சுருந்தார் ஆலையை வைத்து அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு சரிங்க அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் அவர் அவர் மனைவியும் கொலை செய்து மறித்தாங்க வீட்டுக்குள்ளார யார் வந்தாங்கன்னு தெரியாது இன்றைக்கு வேணும் அதை அவங்கள அரஸ்ட் பண்ணவே முடியலை கொலை எல்லாம் அங்கேயே தான் இருக்குது இதில் நான் மாட்டிக்கிட்டு எப்படி நான் மாட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு என்ன ஃபோன் வந்துச்சுன்னா லைசாண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அவங்களுக்காக ஜோப் பண்ண வரணும்னு இவரும் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார் வர்ற வழியிலே அவர் எங்களுக்கு வருஷ கணக்காக தெரியும் வர்ற வழியே அவர் நினைக்கிறார் லைசாண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்களே என்ன ஒரு ஃபோன் தப்பான ஃபோனாக இருக்குமான்ட்டு வந்துட்டார் வந்தவர் வந்தவர் ஏன் நான் இப்போ என்னுடைய கன்சல்டேஷன் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து பைபிள் பைபிள் வச்சுட்ருக்கேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சரி வந்துட்டீங்க ஒரு ஊழியக்காரோடைய மனைவி இருக்காங்க அவங்களுக்காக ஜோம் பண்ண போங்கன்னு சொல்லி அவரை அனுப்புனேன் அவர் வந்த உடனே அவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறார் இது ஒரு ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உடனே அழகாக ஃபோனில் பேசிச்சு ஃபோனை கட் பண்ணியாச்சு இவர் வீட்டுக்கு போகிறாரு சாப்பிட்றாரு யாரோ ரெண்டு பேர் யாரோ வந்து அவரை கொலை செஞ்சிட்டாங்க அப்போ எல்லோரும் இதை பற்றி பேசும்போது இவர் நடனத்துக்கு தான் போவார் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இன்னோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க அவனும் ரட்சிக்கப்படுவான் ஏன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வேதத்தை தூக்கிட்டார் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார் ரெகுலராக சர்வீஸ் நடத்துவார் நான் பல முறை போய் அங்கே செய்தி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் அன்பின் பிரயாசத்தை ஆண்டவர் மறக்க மாட்டார் ஆனால் அவருடைய செய்த ஊழியமெல்லாம் மலம் போய் புரியுதாங்க அதான் வித்தியாசம் அது எத்தன்மையில அக்னி சோதிக்கும் அப்போ நமக்கு போராட்டத்தை போடுறோம் அக்னி சோதிக்கும் உலகத்தினுடைய மருத்துவர்களுடைய நிலைமையை ஒன்று தீமத்தையும் ஐந்தாவது அதிகாரம் ஆராதசனம் ஒன்று தீமே ஐந்து ஆறு சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவர் சரிங்களா சுகபோகமாக வாழ்கிற வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கி நிறைய கரிங்களுக்கு கொடுத்துருக்காரு எனக்கு ஒருத்தருக்காரு அவர் ஒவ்வொரு இதுக்கும் கணக்கு அதனால் சுகபோகமாக வாழ்ந்தானா ஆண்டையுடைய கண்களுக்கு மதித்த மாதிரி தான் இருக்கும் இன்னொரு வசன திருத்தமாக இதெல்லாம் பரோகத்துக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரிகளும் போகும் சுகபமான வாழ்க்கை வாழ அன்றை அனுமதிக்கவில்லை ஏஸ் ஐயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோரா வசனம் அறுபத்தி ரெண்டு பதினொன்று நீங்கள் சியோன் குமார்த்தியை நோக்கி இதோ ஒன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது வெளிப்படுத்துதலோ வசனத்தை அப்படி ஆவியனால் பழையறப்படுறேஷ்டன் பிரதிபலன் நீங்கள் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்தீங்களோ அது நீங்கள் மறிக்கும் பொழுது அப்படியே பரலோவத்துக்கு போகும் ஒன்றும் அவங்க இலைப்படையிறாங்க அவங்களுக்கு அது ப்ராமிஸ் நீ செய்த ஒவ்வொரு காரியமும் பரலோகத்துக்கு வந்து சேரும் சரி இந்த பிரதிபலன் எல்லாம் என்ன இருந்து பார்த்தோன்னா வேதத்தில் ஒரு பர்டிகுலர் வார்த்தை ஆவியனர் எழுதி வச்சிருக்கிறார் அது என்ன வாசிப்பாம்மா ரோமர் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வாசனம் நற்கிரியை இதான் ஒரு வார்த்தை இந்த நற்கிரியை வாசிப்பமாக ரோமர் ரெண்டு ஏழு சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாயம் தேடு அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அவன் நற்கிரியை இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கரிய கிரி காரியத்தையும் நற்கிரியைகளாக வேதம் சொல்லுகிறது தீத்து ரெண்டாவது அதிகாரம் பதி நாலாவது வசனம் தீத்து ரெண்டு பதி நாலு அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கரிகளை செய்ய பக்தி வாரியாக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தமைத்தாமே ஒப்புக் கொடுத்தார் நம்மளை சுத்திகரிக்கிறார் நற்கரிகை இந்த நற்கரிகை சுத்திகரிக்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி உலக மக்கள் நற்கிரியை செய்கிறார்களா இல்லையான்னு கிட்ட கிட்ட கட்டாயம் செய்கிறாங்க இல்லை நான் நான் சொல்ல மாட்டேன் ஒரு டாட்டா கேன்சர் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது முதல்ல பார்த்திங்கன்னா கூட்டம் அலம்போதும் காரணம் என்னென்னா டாட்டாங்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி ஏறக்குறைகள் அவசரம் ஃப்ரீ ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் ஒரு ஐம்பது ரூபா வச்சு போட்டுருவார் இது நறுக்கிரிகைகளாக அப்படின்னு கேட்டாங்க கட்டாயம் நற்கிரி ஆனால் இந்த நறுக்கிரிகை பிதாவுக்கு முன்பாக போகுமாங்கிறதா தான் கேள்வி போகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா நற்கரிகளை செய்ய பக்தி வாயிராக்கியம் நம்மை சுத்திகரிக்கும்படி சுத்திகரிக்கப்பட்ட மக்களுடைய நற்கரிகள் தான் பரலோத்து போங்க சரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இது புரியும் நீங்கள் ட்ரெயினில் திருநெல்வேலிக்கிட்டு அந்த வழியாக போகிறீங்க அப்போ ட்ரெயினில் போகும்போது நிறைய பேர் கையில் ஒரு அல்வா பாக்கெட்டை கொண்டு இருட்டு கடை அல்வா அப்படின்னு ஒரு ஆள் தூக்கிட்டு வரான் நமக்கெல்லாம் அது வாங்கி சாப்பிடணும் போல் இருக்கும் ஏன்னா அங்கே அடித்தடி கூட்டம் இருக்கும் அன்றைக்கி நம்ம வக்கீல் சார் சொல்கிறாரு போலீஸெல்லாம் நிற்கிறான் அதாவது சண்டை வரக்கூடாது கண்டி ஆனால் ஒரு ஆளை தூக்கிட்டு வரான் அவன் கையில் லெப்பரசி இருக்குது சரியாங்க சளமாக வரியுது இந்த பச்சை கலரில் ஈயெல்லாம் அவன் கையை சுற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் அவன் கையில் என்ன இருக்குது அல்வா ஆனால் நல்லா பேக்கெட் போட்டிருக்காங்க உள்ளே இருக்குது அந்த சீல் வடிஞ்சாலும் உள்ளே போகலை எதுக்குள்ளே போகலை அல்வாம்புள்ள போகலை வெளியில் தான் அது வடைஞ்சிக்கிட்டுருக்கு நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டேங்களா நீங்கள் தான் சொல்லணும் ஓடியே பிரிவிங்க அங்கே அங்கேயே இவன் கையில் இருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டாச்சுலாம் போச்சு அப்படின்னு சொல்லி அதுபோல் அந்த நற்கரிகள் ஆண்டவர் உலக மக்களுடைய நற்கரிகளை அப்படி தான் பார்க்குறாரு ஏன்னா அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லை இங்கே நற்கரிகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார் ஒரு உதர் உயர்ந்த பொசிஷனில் கொண்டு வந்திருக்கிறார் ஏபேசியர் ஆறாவது எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது எபேசியர் ரெண்டு பத்து ஏனெனில் நற்கரிகளை செய்வதற்கு நற்கரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வந்து தேவடைய செய்களாக இருக்கிறோம் அவைகளை நமக்கு முன்னவைகளே ஆயத்தம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் சொல்லுவேன் எனக்கெல்லாம் தெரியாது நான் ஆண்டவர் முன்னவையில் செஞ்சிட்டார் அதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார் எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் இருபது அவசரம் எபிரேயர் பதிமூன்று இருபது சரி பதினாறாவது அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ண மரவாதர்கள் இப்படிப்பட்டவர்கள் பழிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் பிலிப்பியர் ஒன்று ஐந்து அக்கா போட்டிருக்கா உங்களில் நற்கிரியைகளை அதுக்கு தான் டீச்சர் வேணுங்கிறது உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் முடியவர் அதை நடத்தி வருவார் என்று நம்பி இதாங்க இன்னைக்கு ஆண்டோர் எனக்கு இந்த வாக்கு தத்தமாக கொடுத்துருக்குறாரு நான் அந்த ஊழியத்தை செய்து செய்ய செய்ய செய்வார் என்னை ஜீவன் அப்படி எக்ஸ்டென்ஷனில் வச்சுக்கிட்டே இருப்பார் சரி நம்ம இதில் ஐஸ்வர்யோனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுது வேதம் இதில் ஐஸ்வர்யோனாக இருக்கணும் ஒன்று சிமெத்தையு ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது ஒன்று சிமே ஆறு பதினெட்டு நான்மை செய்யவும் நற்கிரியலில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கும் நற்கிரியலில் ஐஸ்வர்யம் இதுதான் ஆண்டோர் எதிர்பார்க்குறார் இந்த நற்கிரியல் இங்கே செய்யும் பொழுது இது என்ன நடக்குதுனானா அவரோடு கூட போகும் ஆவியானவர் ஆமைங்கிறார் ஆனால் இது திரும்ப வாரம் அதான் முக்கியமானது இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கிடணும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் ரிவார்டு என்னோட கூட வருகிறது ஆண்டவர் இங்கேருந்து பரலத்துக்கு கொண்டு போகிறாரு ஆனால் அது திரும்ப வரும் வேதத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போய்டுறேன் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேதர் எழுந்து அவர்களோட கூட போனார் கூட போய் சேர்ந்த பொழுது அவளை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது உதவிகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்களோடு கூட இருக்கலை செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் இதாங்க தொற்கால் வாழ்ந்த பொழுது என்ன நற்கிரியை செய்தார்னா பைபிள் கிளாஸ்லாம் எடுக்கலாம் தாம்மா அதுக்கெல்லாம் தெரியாத போல இருக்கு ஆனால் ஒன்று தெரியும் அதுக்கு அங்கி வஸ்திரத்தை செஞ்சு செஞ்சு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இதாமா இன்றைக்கி இந்த ட்ரெஸ் நான் தச்சேம்மா நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோண்ணு அப்போ பேதர் வர்றாரு அவங்க எல்லாம் கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து இதெல்லாம் காட்டினாங்க இப்போ நான் ஒரு நாள் நான் மறிப்பேன் அப்போ என் மூலமாக ஒரு சிலர் நறுக்கிரியர்கள் அனுபவித்தவர்கள் கட்டாயம் வருவாங்க வந்து நிற்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் சரி இது தொற்கால் மூலமாக நம்ம பார்க்குற காரியம் சரி இப்போ நம்ம உங்களுக்கு நான் அதை பேக்ரவுண்டை பிடிச்சிட்டேன் பதினாலு வசனத்தில் ஏன்னா இதற்கு பின்பு நான் பார்த்த பொழுது இப்போ அந்த பின்பு பார்த்ததுன்னு நம்ம பார்த்துட்டு இதோ வெண்மையான மேகம் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைக்கும் ரெண்டாவது வருகைக்கும் பெரிய விசேசருங்க முதல் வருகையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பிலிப்பியர் ரெண்டு ஆறு சரி பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுடைய ரூபம் அப்படின்னா ஐகான் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஒரு சீல் போட்டு இங்கே ஒரு சீல் போட்டு அடுத்த சீல் போட்டால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுபோல் அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயல் ஆனார் இப்போ மனுஷ சாயல் ஆக்கிறது இயேசு கிறிஸ்தனுடைய தாழ்மையை குறிக்கிது அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மாரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மாரண பரியந்தம் கீழ்படியவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆண்டவராகி இயேசு கசு தன்னை தாழ்த்துகிறார் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்துகிறார் உயர்த்தத நான் உங்களை காற்று ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழன்னருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்தார் அடுத்து பாருங்கள் பதினோரு வசந்திரம் எல்லாற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொருள் அப்போ நாமத்தில் மேலான நாமம் இயேசுங்கிற ஒரு நாமம் சரி இது தன்னை தாழ்த்துகிறார் தாழ்த்து இரண்டாவது வருகையில் தாழ்மையாக வரமாட்டார் அதான் அவங்களுக்கு சொல்ல வரும் அவர் வரும் பொழுது எப்படி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் முதல் வருகையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரேயர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது எபிரியர் ஆய்ந்து ஏழு அவர் மாமுசத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்கா வல்லவரை நோக்கி பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இதெல்லாம் முதல் வருகையில் ஆண்டவராக ஏசிக்கிற தாழ்மையை குறிக்கிற காரியங்கள் ரெண்டாவது வருகையில் அவர் அப்படி இருக்கவே போகிறதில்ல அவர் முதல் வருகையில் அவர் தன்னை எப்படி தாழ்த்தினார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாசிப்பமாக லூக்கா பத்தொம்பதாவது அதிகாரம் பத்தாவது லூக்கா பத்தொம்பது சரி லூக்காவில் யோவான் லூக்கா சரி யோவான் பதிமூன்று மூணு எடுத்துக்கலாம் யோவான் பதிமூன்று மூன்று தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்று தாம் தேவனிடத்திலே வந்திருந்தையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் என்று இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வாஸ்திரத்தை விட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி இந்த சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டது இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிமையினுடைய ட்ரெஸ் அடிமைக்கு வஸ்திரம் போடுறதுக்கு உரிமை கிடையாது அவனுக்கு என்ன தான் செய்யலான்னான் இருப்பில் ஒரு சின்ன ஒரு கயிறு துணியை கட்டிக்கலாம் சீலை இதுதான் அவனுடைய ட்ரெஸ் இது அடிமையினுடைய கோலம் பின்பு பாத்திரத்தை தையனில் எடுத்து ஸ்ரீஸ்வருடைய கால்களை கழுவவும் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே தொடைக்கும் இந்த கட்டுன சீலையிலே அவர் துடைக்கிறார் இதெல்லாம் என்னக்குதுங்க தாழ்மையினுடைய உச்ச நிலமையை காட்டுவோம் இதெல்லாம் அவங்களுக்கு தாழ்மையினுடைய லெவலில் காட்டுறேன் எதற்காக என்னன்னா இனி ரெண்டாவது வரிகளை அவர் அப்படி இருக்க போகிறது கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் இன்னைக்கு அநேகர் ஊழியத்தை வாங்குறதுலேயே அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ரைட் தம்பி ஒரு கேள்வி கேட்குறாரு என்னென்ன பார்த்துருவோம் இதை நான் அவர் கையில் வச்சுக்கிறேன் மா மத்தையோ பதினைந்து ஐம்பத்தி ஐந்து பதினைந்து ஐம்பத்தி ஐந்து ஐயா பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்கா ஐயா என் வைவில் முப்பத்தி ஒம்பது வாரதாக இருக்குது தப்பாக போட்டிருக்கியா தம்பி எப்படி சார் மத்தியூ பதினைந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு தான் எனக்கு தக்கனுக்கு தெரியுது இது தப்பாக போட்டிருக்கியா கரெக்டாக கரெக்டான வசனம் போடையா தம்பி ரைட் அப்போ முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் சரி மார்க்கு பத்து ஆ மத்தையு பதிமூணு ஐம்பத்தஞ்சி அதான் தப்பாக போட்டிருக்கேன் பதிமூணு ரைட் ஃபைன் ரைட் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா ஐயா இந்த முந்தினசனவாசி உனக்கு தெரியும் ஐம்பத்தி நாலு தாம் வளர்ந்த ஊரில் வந்து அவர்களுடைய ஜெபா ஆலயத்திலே அவருக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவன் இந்த ஞானம் வள ஐயா அவர் சொந்த ஊருக்கு வந்திருக்காரு ஐயா சரியா சொந்த ஊருக்கு நாச்சரியத்துக்கு வந்திருக்காரு வந்தப்ப இவன் தச்சன் குமாரன் அல்லவா ஒரு இதை புரியறதுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்ன சம்பவம் எங்கள் அப்பா நாகர்விலில் கார் நாகரோவில் கார் நாங்கள்லாம் நாகருவில்தான் பிறந்துடுவோம் நாகர்வலில் எங்கள் அப்பா அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஃபுட்பால் பிளேயர் ஒரு பெரிய ஹீரோ அவர் அப்போ அவருடைய எம் அவருடைய டிப்ளமோ எல்லாம் தான் படிச்சு எங்கள் அப்பா எம்பிபிஎஸ் கிடையாது லைசன்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிஸ் எல்லாம் எங்கள் அப்பா அந்த எல்லாம் முடித்த உடனே எல்லாரும் சொன்னாங்க நாகர்விலையும் நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் இல்லை இல்லை இந்த வசனத்தின்படி இந்த வசனம் எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் இந்த ஊரில் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா எல்லோரும் என்னை டாக்டர்னே கூட மாட்டாங்க வாடா போடா பாபி பாபிங்கிறது எங்கள் அப்பாவுடைய நிக்நேம் ஒரு படம் சினிமா படம்லாம் வந்துச்சு பாபின்னு ஒரு படம் ஆனால் அந்த படம்லாம் வர்றதுக்கு பல 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 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி எங்கள் தா எங்கள் அப்பாவுக்கு ஒரு நிக் நேம் வச்சு வீட்டு பேர் செல்லப்பேர் பாபி அப்போ பாபி வாடா போடான்னு கூடாங்க ஒன்று டாக்டர் சொல்ல மாட்டாங்க என்னையா அதனால தான் வேறு ஊருக்கு போகிறேன்ட்டு இந்த விருதுநருக்கு வந்தார் புரிதாயா அப்போ அந்த ஊர் மக்களை பற்றி தான் அங்கே சொல்கிறாங்க தம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணனார் உபதேசம் பண்ண உடனே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அந்த உபதேசத்தை கேட்டுட்டு இப்படிப்பட்ட பலத்த செய்களும் இவனுக்கு வந்தது இவன் தச்சன் குமாரன் அல்லவா அதுங்களா ஆனால் வளர்ந்த ஊரில் அவங்களுக்கு என்ன கிடையாது ஒரு மதிப்பு இருக்காது ரைட் இது அது அதான் ஐம்பத்தேழாவது சொன்ன பாருங்கள் அவரை குறித்து இடல் அடைந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதர்சி ஒருவன் தன் ஊரிலே தன் வீட்டிலேயும் ஏறெகும் கனவீனப்படான் எங்கள் அப்பாவை நாகூரில் இருந்தேன்னா டே வாடா பாபி அப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க டாக்டர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க சரி மீதியம் நாளைக்கு தியானிப்போம் மகா இறக்கமும் கிருவியம் இல்லை பிதாவே மை துதிக்குரம் ஐயா இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நேரத்துக்காக கோடை நன்றி ராஜா உங்களுடைய கிருவை எங்களோட கூடை இருக்கிறதுக்காக நன்றி இம்மட்டம் உதவனை யபனேஸ்வரே உம்மை துதிக்குறம் ஐயா இந்த நாட்கள் இல்லையா கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமான வசனத்துக்காக நன்றி ராஜா அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என்ன ஆடவராகி ஏசுகிறேன் எண்ணாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா ஏசு இனாமத்தினால் ஜபங்களுக்கு இதாவே மெயின்